ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி பயம் பெறலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜிலிருந்து அஃபிஷியலாக ரெக்குவயர்மெண்ட்டுக்கான ஆஃபர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 12th பாஸ்லேருந்து என்ன டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போன்ற ரெக்குவயர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆஃபர் தராங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/22 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? February 7th நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ஒரு பெர்மனன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜில் இருந்து அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வரவேற்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெர்மனன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். ஆண் பெண் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போஸ்ட் நேம் அப்புறம் வேகன்சிஸ் பார்த்தோம்னா லெக்சரருக்கு 23 வேகன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது, வெல்டருக்கு 1 வேகன்சி இருக்குது, அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கு 2 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை குட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. 12th பாஸ்லேருந்து 2 டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது வந்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அவருக்கு கூட வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேலரி டீடெயில் பொறுத்தவரை 19,500 63,200 வரைக்கும் குட் சேலரி பேர் வந்துக்கு உங்களுக்கு தராங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ஷார்ட் லிஸ்டிங், அப்புறம் இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த நாளிலுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த எந்த கேண்டிடேட்ட இருந்தாலும் சரி தான், உங்ககிட்ட இருந்துட்டு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸுமே அவங்க வந்துட்டு வாங்க போகிறதே இல்லை. 27/1/22 தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய டேட் வந்துட்டு 7/2/22 சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? February 7th நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இது நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஜாப் அப்டேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.